ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ரெண்டு எபிசோடோட கண்டினியூஷன் மாதிரி தான் இது. அண்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம் அப்படின்னு ஒரு எபிசோட்ல சொல்லியிருந்தேன். ஸோ தன்னம்பிக்கை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே இதுக்குள்ள வந்துருவோம் அப்படின்னு ஒன்று, ஒரு ஃபயர்ல ஒரு வேகத்தில் எல்லாருமே உள்ள இறங்கியிருப்போம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து என்ன ஒன்னா, நம்மளால முடியும், நான் கண்டிப்பாக இதை செய்வேன், அண்ட் இதை செஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்து நம்ம அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஓகேடா என்னால் முடியும்டா, உனக்காக நான் துணையாக இருக்கிறேன்டா, அண்ட் நம்ம பாடியும் வந்து ஒத்துழைக்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சப்போஸ் வெளியில் போய் தான் எல்லாருமே கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் அதுவும் ஒரு சிலர் வந்து இப்போ ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது, ஏதோ ஒரு ரீசன், இல்லாட்டி ஜிம் லீவு, ஏதாவது ஒரு ரீசனில் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம ஒரு இதை ரீசனாக வச்சு லீவ் விடக்கூடாது. ஸோ வி ஆர் நாட் சப்போஸ் டு குவிட் ஃபார் எனி ரீசன். அதுதான் இன்றைக்கி வீடியோ. ஓகேயா, இன்றைக்கி என்னென்னா, நம்ம வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த காரணம் வந்தாலும் சரி குவிட் பண்ண போகிறதா இல்லை. அண்டு ஒர்க் அவுட்ஸ் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நான் இதுக்கு முன்னாடியே 7 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பற்றி ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படி நான் வார்ம் அப் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் இல்லையா. சும்மா ஒரு ரூம் இருந்தால் போதும், வீட்டில் ஒரு ரூம் இருந்ததுன்னா போதும், நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வார்ம் அப்பும் பண்ணலாம், அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 7 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டும் பண்ணலாம். அண்ட் இந்த ரெண்டும் பண்ணும்போது எந்த அளவுக்கு பாடியில் ரியாக்ஷன் இருக்கும், எந்த அளவுக்கு பயங்கரமாக ரியாக்ஷன் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், அண்ட் பார்த்துட்டு உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். அண்ட் நம்ம என்றைக்குமே எந்த ரீசனுக்காகவும் குவிட் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது வேறு எதுவும் இல்லை, நான் வார்ம் அப் பண்ணது தான். ஸோ வார்ம் அப் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஜம்ப் பண்ணால் போதும் அப்படின்னு. ஸோ ஜம்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன், அதாவது நின்ன இடத்துலையே நம்ம ஒரு ஜாகிங் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது எதுக்காக நான் சொல்லியிருக்கேன்னா, இன்கேஸ் மழை பெய்யுது அந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம எதுக்கு குவிட் பண்ணணும், இதெல்லாம் ரீசனாக சொல்லிவிட்டு நான் சும்மா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரூமில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு பண்ணலாம். ஸோ இது வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், எதுக்கானா 17 நிமிஷம் கிட்டத்தட்ட நான் குதிச்சிருந்தேன். அண்ட் அதெல்லாம் காமிச்சேன்னா சத்தியமாக போர் அடிச்சிடும், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். அண்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம இப்போது அடுத்து அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை தொடர்ந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரைட்டு, இவ்வளோ நேரம் நான் சொன்னேன்ல அந்த பேசிக்காக ஒரு வார்மப். ஸோ வார்ம்அப் செஷன் முடிச்சிருக்கேன், அண்டு ஜிடிஆரில் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வார்ம்அப் செஷனுக்கு முன்னாடி நான் என் ஃபேஸ் இருந்த பிரைட்னஸ் அதாவது அதோட எனர்ஜி லெவல், அண்ட் அதே மாதிரி என் பாடி, பாடியிலே இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒன்றுமே நான் பண்ணலை இன்னும், வெறும் நார்மலாக ஒரு வார்ம்அப் தான் பண்ணியிருக்கேன். பட் வார்ம்அப்க்கே நம்ம உடம்பு எப்படி ஆகிடும்னா, செம்மையாக சும்மா கின்னு ஆகும். ஓகேயா, ஸோ வார்ம்அப்பில் அது கின்னு ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா, மற்ற ஒர்க் அவுட்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். அண்ட் என் பாடி இன்னும் வைப்ரேஷனில் இருக்குது, ஏன்னா அங்கே பாஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து பேசுகிறேன், அதனால் கொஞ்சம் ஷேக்ஸ் இருக்கும். ஸோ சாரி. அண்டு இது வரைக்கும் 17 நிமிஷம் வார்ம் அப் பண்ணிட்டேன், அண்ட் எப்படி பண்ணுங்கிறத ஃபாஸ்ட்டாக நான் காமிச்சேன் இல்லையா. ஸோ நார்மலாக என் டார்கெட்டை தாண்டி அப்படி போய்கிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் வந்து இந்த டார்கெட் எனக்கு சப்பையாக இருக்குது அப்படின்னு என் பாடி என்கிட்ட சொல்லுது. அப்படியே நான் அதை தாண்டி போகிறேன்டான்னு அப்படி போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கடுத்து என்ன பண்ணலாம், இன்னும் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நிறையா பண்ண முடியும், அண்ட் இதில் எவ்வளோ கேலரிஸ் நான் பர்ன் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் ஓவராலாக கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 7 மினிட்ஸ் ஒர்க் அவுட். அண்ட் 7 மினிட்ஸ் ஒர்க் அவுட் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன், ஏன்னா ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் போர் அடிக்காமல் நிறைய கைண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லாவே நம்மளால் கலரி பேர்ன் பண்ண முடியும். ஸோ பேர்னிங் ரேட்டை ரொம்ப பீக்குக்கு கொண்டு போகிறதுக்கு 7 மினிட்ஸ் ஒர்க் அவுட் ரொம்பவே உதவுது. அண்ட் நீங்கள் அதை லைவாக அதில் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ அதை பாருங்களேன், பார்த்தா உங்களுக்கே அந்த வித்தியாசம் என்னன்னு தெரியும். ஸோ இவ்வளோ நேரமாக நீங்கள் எல்லா ஒர்க் அவுட்டையும் பார்த்துருப்பீங்க, எப்படிலாம் பண்ணணும், அதாவது எப்படிலாம் பண்ணலாம், அண்ட் எவ்வளோ தூரம் இம்ப்ரெசிவாக இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அண்டு நான் பண்ணதுக்கு இது வரைக்கும் என்னென்ன விளைவுகள் இருந்தது அப்படின்னு பார்த்தா, அண்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, மொத்தம் 37 மினிட்ஸ், ஓகே. அந்த 37 மினிட்ஸ்க்கு நடுவில் சின்ன பிரேக்ஸ்னா ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி பிரேக் இருந்தது. அண்டு ரெண்டு கைண்ட் ஆஃப் இது, ஒன்று வந்து வார்ம்அப் செஷன், வார்ம்அப் செஷன் வந்து ஒரு 70 மினிட்ஸ் பண்ணேன், அண்ட் அதை தொடர்ந்து வந்து 7 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மொத்தம் கேலரி பர்ன் வந்து 358 சொல்லுது. இது வந்து எக்ஸாக்டானு கேட்டால் எனக்கு தெரில, பட் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு இது ஒரு வேல்யூ. அண்ட் இதை தாண்டி வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் ரேட் வந்து 130 மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ ஹார்ட் ரேட் 130 மெயின்டைன் ஆயிருக்கு. அண்ட் ஏரோபிக் அனரோபிக் அனரோபிக்கில் 13 மினிட்ஸ் இருந்திருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் மூவாக தெரியுது இன்னைக்கு. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ஹார்ட் ரேட் பீக் வந்து 163 போயிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நீங்கள் எல்லாருமே 7 மினிட்ஸ் ஒர்க் அவுட்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் பயங்கரமாக செமையாக
புஷ் பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் தாண்டி என்னன்னா, ரொம்ப போர் அடிக்குது ப்ரோ, நான் வேற எல்லாம் ட்ரை பண்ணலாம்னா ஏதாவது செவர் இருந்ததுன்னா போதும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ செவர் இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது உட்காந்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆஃபீஸ்லேயும் பண்ணலாம். ஆஃபீஸில் நம்ம பக்கத்தில் ஒரு செவர் இருந்ததுன்னா கூட போதும் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, எங்கே போனாலுமே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு வார்ம் அப் மாதிரி இல்லையா, போர் அடிக்கும் போது ஜாலியாக போய் உட்காரலாம், தப்பே இல்லை. இப்படி உட்காந்துட்டு கூட ஃபோன் யூஸ் பண்ணலாம், சரியா? ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். அண்ட் இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம்னா, புஷ்அப்ஸ் வந்து வேறு இன்னும் ஏதாவது டைப் இருக்கா அப்படின்னு கேட்டால், சமீபத்தில் நான் செக் பண்ண வரைக்கும் இது வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர். எந்த மாதிரினா, ஸோ இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதை பண்ணால் சீரியஸாகவே கொஞ்சம் இம்பேக்ட் இருக்குது, இல்லைன்னா இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு. ஸோ நிறைய டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்மளே நமக்கு செட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், செட் பண்ணிட்டு கெத்தாக பண்ண முடியும். ஸோ நம்புங்க, நம்பி நம்ம செய்யணும். நம்ம என்றைக்குமே இதுலேருந்து குவிட் பண்ணக்கூடாது. அண்ட் இதை தாண்டி ஒர்க் அவுட்ஸ் உங்களுக்கு எதாவது தெரியும், நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ரோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணி பார்த்துட்டேன், மாசாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செய்து என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறது என்றைக்குமே சூப்பரான ஒரு விஷயம் தான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மைண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸை பர்ஸ்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு சொல்யூஷன் நான் சொல்லுவேன். ஓகே, சூப்பராக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ நம்ம பண்ணலாம் தொடர்ந்து, நம்ம எதையுமே குவிட் பண்ண தேவையில்ல. அண்ட் நம்மளுக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப் வந்துருங்க, டெலிகிராம் குரூப் லிங்க்கை நான் கீழே போடுறேன். ஸோ நம்ம அங்கே சந்திக்கலாம். அண்ட் உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட்லேயும் நீங்கள் பதிவு பண்ணலாம், அப்படி இல்லையா டெலிகிராம் குரூப்லேயும் நீங்கள் வந்து கேட்கலாம். சரி ரைட், அடுத்த பதிவுகளை பார்க்கலாம். அதனால் என்றைக்குமே எந்த ஒரு ரீசனுக்காகவும் குவிட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருப்போம், பார்ப்போம்.